ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ராப்தா அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தினேஷ் விஜயன் இயக்கத்துல 2015 ஒரு வெளியே வந்த படம். இந்த படத்துல யார் யார் மெயின் ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சுசன் சிங் ராஜ்புட், கிருத்தி சனோன் இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ல இருந்து 5.1 கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு குளத்துல இருந்து குளிச்சு வெளியில வராரு. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உனக்கு லண்டன்ல இருந்து வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஏர்போர்ட்ல பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவ ஹீரோட ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு ஏர்போர்ட் உள்ள போய் உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு வீடியோ ஒன்று பாக்குறாருங்க யூடியூப்ல. என்ன வீடியோ அப்படின்னா, 800 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டார் வந்து வானத்துல இருந்து கீழே வந்து விழுக போகுது அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை அவங்க ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணுறாரு. இதெல்லாம் சும்மா இருக்குண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இது பண்ணிட்டு விட்டுறாருங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணுக்கிட்ட அந்த டாபிக்கை சொல்லி அப்படியே அந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோவை பார்க்கும்போது தெரியுது அவர் வேற லெவல் பிளேவாக இருப்பார் அப்படின்றது. அடுத்த சீனில் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. லண்டனுக்கு வந்து வேலைக்கு வந்தாங்களோ இல்லையோ, ஆனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு டவர் பிரிட்ஜ் இருக்கு, அந்த டவர் பிரிட்ஜுக்கு ரெண்டு பேரும் சரக்கடிச்சிட்டே போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படி இப்படி நம்ம ஃப்ரெண்டு நிறைய கதை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிரிட்ஜில் வந்து தனிக்குள்ளேயும் உள்ள குதிக்கிறாரு. இப்போ ஒரு பொண்ணு பயங்கரமா மூச்சு திணறி கஷ்டப்படுறா தண்ணிக்குள்ள. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு முழிக்கிற மாதிரி கட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க தான் அந்த படத்துல ஹீரோயின் கிருத்தி சனோன். அவங்களுக்கு கனவு வந்திருக்கும் போல, அந்த கனவை பார்த்துட்டு தான் ரொம்பவே பயந்துருக்காங்க. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் அவங்க வேலையை கிளம்பி வராங்க. அவங்க ஒரு கேண்டி ஷாப் வச்சிருக்காங்க, அந்த கேண்டி ஷாப்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ரொம்பவே கதை இருந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே ஸ்டக்காகி நிக்கிறாரு. ரொம்பவே அந்த பொண்ணை வந்து ஆல்ரெடி அவருக்கு ஏதோ பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருக்கு. ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் ஆர்டர் பண்றாங்க. சாப்பிடலான்னு போறப்போ இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அவன் சைட் அடிக்கிறது பிடிக்கவே இல்லை. அதோட அந்த பொண்ணு வேணாம் சொல்லிட்டு அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறோம். கடையில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் கடை விட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான், ஃபாலோ பண்ணுறான், பின்னாடியே போகிறான். நம்ம ஹீரோயின் அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பேசிகிட்டு போயிட்டு இருக்கும்போதே ஒரு ஷாப் ஒன்று வருது. அந்த ஷாப்புக்கிட்ட ரெண்டு பேரும் இன்னும் பேசிட்டு அங்கே ரோஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீடு வரைக்கும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஆனால் ஹீரோயின் அவனை பிடிச்சி வெளியில் தள்ள பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியல. நம்ம எப்படி உனக்கு கிஸ் பண்ணோம், ஒரே நாள் தான் பார்த்து இப்போ தான் பேசணும், அதுக்குள்ளே எப்படி கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து வெளில போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் மறுநாள் கடைக்கு போயிட்டு கடையில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வெளியில் வர்றாங்க. அப்பையும் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துருக்காங்க. இவ்வளோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அவள் வீட்டுக்கு கிளம்பி போகிறான், பின்னாடியே இவனும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். நேற்று பார்த்தா அதே ரோஸ் கடைக்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. அப்போது கொஞ்சம் ஒன்று மணி இருந்துடுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படி ரெண்டு நாள் அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ முடிக்கிறான். அப்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு தாங்க. கால் பண்ண பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் வெளில போகிறோம், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படி இந்த கிளம்பிட்டேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவசர அவசரமாக நம்ம ஹீரோவை பிடிச்சி வெளில தராங்க. என் பாய் ஃப்ரெண்ட் வரான், நீ வெளில போ அப்படின்னு சொல்லி ட்ரௌசரோட பிடிச்சி வெளில தள்ளிடுறாங்க. நம்ம ஹீரோ நான் ட்ரெஸ் மாற்றிட்டாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி தெரியல, அங்கேருந்து வெளில தள்ளி விட்றான். அவன் வெளியில் போய் ட்ரெஸ் மாட்டிருக்கான். அப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ளே போகிறத நோட் பண்ணுறான். நோட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளில போய்ட்றான். அன்றைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் போகிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் அங்கே இவளை கொஞ்சம் வெறுப்பத்துறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே இவங்களை பிரிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விட்றதுக்காக ரொம்பவே ஐடியாலாம் பண்ணிக்கிட்டு. ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ரெண்டு மூணு நாளாக பழக்கம் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, நாங்கள் லவ் பண்ணுறோம், ஒன்னாக தான் இருக்கோம் அப்படி இப்படின்னு நிறையா குண்டு தூக்கி போடுறான். நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே கோவமாயிடுது. அப்படியே ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் பண்ணி விட்டுறான் நம்ம ஹீரோ. மேலும் மேலும் நிறையா பொய்களை சொல்லி பிரேக்கப் பண்ணி விட்டுறான். அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்பி போனதை நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட கேர் பண்ணவே இல்லை. நம்ம ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கொஞ்சம் பிடிச்சி போன மாதிரி தான் தெரியுது. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒன்றா ஊர் சுற்றுறாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறான், நீ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வா, ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் அது ஒரு ஜோசியம் பார்க்குற இடம் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அங்கே தான் உட்காந்துருக்கான். அப்போது நம்ம ஹீரோயினை அந்த ஜோசியம் பார்க்குற லேடி கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க பக்கத்தில் போய், எனக்கு இந்த மாதிரி கனவு வருது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டில் எனக்கு இந்த மாதிரி கனவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடி அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறாங்க, நீ வந்து முந்தைய காலத்தில் வந்து நீ வந்து ராணியாக இருந்த அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிறாங்க, கொஞ்சம் ஃபீலும் பண்ணுறாங்க. எனக்கு அந்த கனவு வந்து நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து, நான் தான் இருக்கேன்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வீடு கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கே வந்து ஹீரோயின் அதே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ கொஞ்சம் ஜாலியாக பேசி அதை மறக்கடிச்சிடறான். அடுத்த சீனில் ஒருத்தன் ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பார்ட்டிக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணி பார்ட்டிக்கு போகிறாங்க.
அங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நாலஞ்சு பொண்ணுங்களை விசார் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப இரிட்டேட் ஆகி நம்ம ஹீரோக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் போய் ஒரு பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. சரி போய் கூட்டிகிட்டு வா பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கினா பார்த்தீங்களா, அவன் தான் வில்லன். அவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க, அவனை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இவள் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி தான் அவன் பேசுகிறான். ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்து உன் பாய் ஃப்ரெண்டா, ரொம்பவே அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயின் சேர்ந்து அந்த வில்லனை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வில்லங்காரன் அதை பற்றி கொஞ்சம் கூட இது பண்ணவே இல்லை. நான் அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன், அவளை என் கேர்ள் ஃப்ரெண்டாக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்றான். நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம ஹீரோ கேட்குறாரு, இவன் அவன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோ எனக்கு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அவனை பிடிக்கல, நான் சும்மா அவனை ஃபிட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணேன், அவனை கலாய்க்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ, சரி எனக்கு ஒரு 10 நாள் வெளியூரில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீலிங்கோட நம்ம ஹீரோவை ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அண்ட் அன்றைக்கி நைட் அவங்க தூங்கும்போது அவங்க கனவுல ஒருத்தன் வர்றான், யார் அப்படின்னு பார்த்தா அந்த வில்லன் தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப யோசிக்கிறாங்க, இவன் எதுக்கு கனவுல வரான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மறுநாள் காலையில் கடைக்கு போகிறாங்க. கடை வேலை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த வில்லங்காரங்க வர்றான், வந்து நம்ம ஹீரோயினை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். நம்ம ஹீரோயினுக்கும் அவனை கொஞ்சம் பிடிச்சி போன மாதிரி தான் தெரியுது, ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்டாகிற மாதிரி தான் தெரியுது. அப்படியே அவங்கள வந்து அங்கே மழை வருது. அப்போது இவனோட காரில் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். அவங்க ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, பார்ட்டியெல்லாம் போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் நம்ம வில்லங்காரன் நம்ம ஹீரோயினை, வா ஒரு பார்ட்டிக்கு போகலாம், நல்லாயிருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நம்ம ஹீரோயினை அவனை நம்பி அங்கே போயிடுறாங்க. அங்கே ரெண்டு பேரும் சரக்கடிக்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, உன்னை எனக்கு பிடிக்கும், நீ நான் நினச்ச மாதிரிலாம் இருக்க, ஹேண்ட்ஸமாக இருக்க, ரொம்ப பணக்காரனாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவனை பார்க்குறதுக்கு முன்னாடி உனையை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் உடனே தான் லவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோயின் கொஞ்சம் போதையில் தடுமாற மாதிரி தெரியுது. நம்ம வில்லங்காரன் ஹீரோயினை தூக்கிட்டு ஹெலிகாப்டரில் ஏற்ற காண்டி வரான். அப்போது அவனோட கேங்கிட்ட சொல்கிறான், அவனை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொள்ள சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை தூக்கி கொண்டு வந்து ஒரு வீட்டில் வச்சுருக்கான். நம்ம ஹீரோயின் காலைல முழிச்சு பார்க்குறாங்க, ஒரு தனி தீவில் இருக்காங்க. நம்ம வில்லன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, தனி தீவில் வீடு கழுங்கி கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. என்னை எங்கே எந்த இடத்துல வச்சிருக்க, என்னையா இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி என்னை வீட்டில் கொண்டே விடு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவன் நம்ம வில்லன் சைக்கோ மாதிரி பேசுகிறான், நீ வந்து போன ஜென்மத்தில் என்னோட காதலி, நான் உன்னை போன ஜென்மத்தில் கல்யாணம் பண்ண மாட்டேன், இந்த ஜென்மத்தில் உனையை கண்டிப்பாக கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படி சொல்கிறான். அப்போது சின்ன வயசுலேருந்து நான் உனைய வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சரத்தில் இருந்த டிராயிங்ஸை காட்டுறான். அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அவங்க 6 வயசுலேருந்து இப்போ இந்த வயசு வரைக்கும் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வரைஞ்சி வச்சுருக்கான். நீ என் கனவுல வருவேன், நான் வந்து அதை எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொன்னேன், ஆனால் யாருமே நம்பலை, ஆனால் அது இப்போ உண்மையின் ப்ரூஃப் ஆயிடுச்சு, உன்னை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவளோட கடைக்கு போகிறாரு. பார்த்தா ஹீரோயின் அங்கே இல்லை. ரெண்டு மூணு இடத்துல தேடி பார்க்குறாரு, எங்கே தேடி பார்த்தோம் நம்ம ஹீரோயின் கிடைக்கல. கால் பண்ணுறாரு, ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு பேப்பர் கொடுக்குறான். அந்த பேப்பரில் பார்த்தா நம்ம வில்லனுக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் அடிச்சு விட்ருக்காங்க நியூஸ் பேப்பரில். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. அப்போது ஹீரோ கொள்றதுக்காக ஒருத்தன் கழுத்தில் வந்து கத்தியே வைக்கிறான். நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த டென்ஷனில் அவங்கள போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாரு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, வில்லங்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக வெளியில் ஓடிடுறாங்க. 4 பக்கமும் சுற்றி தண்ணி தான் இருக்குது, தீவு இல்லையா, ஸோ வந்து 4 பக்கமும் தண்ணியாக தான் இருக்குது. அங்கேருந்து குதிச்சு நான் செத்துருவேன் அப்படின்னு வில்லங்கிட்ட பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஆனால் வில்லன் வந்து கொஞ்சம் கூட அசரல, நீ குதிக்க மாட்டேன், உனக்கு தண்ணினா பயம், வா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து குதிச்சிடுறாங்க. இங்கே தீவுலேருந்து தண்ணிக்குள்ளே வந்த நம்ம ஹீரோயினுக்கு முன்ஜென்மத்தில் நடந்த ஒரு சீன் ஞாபகம் வருது. அப்போது அவங்க தண்ணிக்குள்ளே ஒரு மீனை பிடிக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. ஈட்டியை கையில் வச்சுக்கிட்டு மீனையும் குத்தி தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. அங்கேருந்து ஒருத்த விடியா வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசுகிறான். யாருன்னு பார்த்தா அவன் தான் அந்த படத்தோட வில்ல இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து முன் ஜென்மத்தில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். நம்ம ஹீரோயினை அங்கேருந்து பேசிக்கிட்டே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்போது நம்ம ஹீரோயினோட அப்பா கட்டுறாங்க, அவர் தான் அந்த நாட்டோட தலைவராக இருப்பார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேற ஒரு நாட்டிலேருந்து நம்ம நாட்டை படையெடுத்து வந்திருக்காங்க, அவங்களை எப்படியாவது அடித்து துரத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம வில்லங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம வில்லன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு படையை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு போய் காட்டுக்குள்ளே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போது அங்கே ஒருத்தர் தண்ணிக்குள்ளேருந்து குதிச்சு மாசா வந்து இவங்ககிட்ட சண்டை போடுறாரு. யாருன்னு பார்த்தா அவர் தான் ஹீரோ, அவர் தான் படையை கூட்டிகிட்டு வந்திருப்பார், வேற ஒரு நாட்டோட தலைவராக இருப்பார். நம்ம ஹீரோட டீமும் ரொம்பவே பலம் வாய்ந்ததாக இருக்கும். நம்ம வில்லனோட டீமை அடித்து சுக்குநூறு ஆகிடுவாங்க. வில்லன் மட்டும் அதிலேருந்து தப்பிச்சு குதிரையில் ஏறி வீட்டுக்கு போவான். அவனுக்கு ரொம்ப காயப்பட்டிருக்க பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அவனை வீட்டில் சேர்த்துட்டு அவனை, நான் போய் அவங்கள்ட்ட பேசுகிறேன், பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி அங்கேருந்து குதிரையில் போகிறாங்க. ஹீரோ கிட்ட போய் பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு டீலை போடுறாங்க. அது என்ன டீல் அப்படின்னா, எங்கள் ஏரியாவோட எல்லையில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது, அந்த மரத்தில் ஒரு கத்தி ஒன்று இருக்குது, யார் ஃபஸ்ட்டு போய் அந்த கத்தியை எடுக்கிறாங்களோ அவங்க தான் அதில் வெற்றி பெற்றவங்களாகுவாங்க. சப்போஸ் நீ ஜெயிச்சிட்டு அப்படின்னா நீ என்னை அடிமையாக்கிக்கலாம், சப்போஸ் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீ எங்கள் ஏரியாவை விட்டு படையெடுக்கிறத நிறுத்திட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீலாக போடுறாங்க. நம்ம ஹீரோவும் சரி வா பந்தயத்தில் ஓடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரெண்டு பேரும் ஓடுறாங்க. நம்ம ஹீரோ போய் ஃபஸ்ட்டு கத்தி எடுத்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் மரத்துலேருந்து ஸ்லிப்பாகி கீழே அழுவ போகிறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ காப்பாற்றிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே கொஞ்சம் ஒரு லவ் வந்த மாதிரி தெரியுது.
நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஜெயிச்சிட்ட, நானே உனக்கு அடிமையாயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கொஞ்சம் லவ் வந்த மாதிரி தான் தெரியுது. ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே வீட்டுக்கு வர்றாங்க. நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு முடிவு எடுத்துடுறாரு. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீனில் வில்லங்காரனை கட்டுறாங்க. உடம்பெல்லாம் கொஞ்சம் சரியான மாதிரி தெரியுது, ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை காப்பாற்றிட்டு வர்றதுக்காக நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்குறான். சரி, நீ இப்போ பத்திரமா கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி அவரும் ஆர்டர் கொடுத்துட்றாரு. நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக வில்லங்காரன் அவளோட வீட்டுக்கு வர்றான். நைட் வந்து யாருக்கும் தெரியாமல் ஹீரோயின்கிட்ட பேசுகிறான், நீ இந்த மாதிரி ஏன் இங்கே இருக்க, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூப்பிட்றான். நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு டீல் வச்சுருந்தேன், அதில் நான் தோத்துட்டேன், ஸோ நான் இங்கேருந்து வர முடியாது, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிட்டு நான் இங்கே அவனோட அடிமையாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வில்லனா என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் உனைய லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு ரிவீல் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நம்ம இந்த ஜென்மத்தில் சேர முடியாது, மேபி அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம வில்லனா அங்கேருந்து கோவத்தில் போயிடுறான். நம்ம ஹீரோயின் போட்டியில் தோத்தனால நான் உங்களோட ஆளாகவே மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணி ஹீரோட டீமாகவே மாறுறாங்க. ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் ரெண்டு பேரும் காட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோட அப்பா சொல்கிறாரு, 800 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வால் நட்சத்திரம் ஒன்று வரும், அது இப்போ வரப்போகுது, அன்னைக்கு யார் சாகுறாங்களோ அவங்க அதே மாதிரி அடுத்த 800 வருஷத்துக்கு அப்புறம் அது வரும்போது உயிரோடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை நம்ம ஹீரோ பெருசாக கேர் பண்ணிக்காம, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே பண்ணிக்க அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிதான் கொடுத்துட்றாரு. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினும் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளேருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வில்லங்காரங்க வந்து நம்ம ஹீரோவை முதுகுலேயே குத்திடுறாங்க. குத்தி கல்லை கட்டி கடலுக்குள்ளேயும் இறக்கிறான். நம்ம ஹீரோயின் அவனை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து கடலில் குதிக்கிறாங்க. அவனை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஹீரோ செத்துடுறான். ஸோ வந்து இவங்களும் அவனை கட்டி பிடிச்சி அங்கேயே செத்து போயிடுறாங்க. நம்ம வில்லங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, 800 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வால் நட்சத்திரம் வர்றதை கேள்விப்பட்டு அவனும் கழுத்தறுத்துட்டு அங்கேயே செத்து போயிடுறான். ஏன் சாகும் அப்படின்னா, இவளை வந்து அடுத்த ஜென்மத்தில் ஏதாவது அடைஞ்சிடலாம், அதாவது 800 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி உயிர் தள்ளும்போது அவளை அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானை போட்டுதாங்க அவன் செத்துருப்பான். இப்போது ப்ரெசென்டேயே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கடலில் விழுந்தாங்கல்ல, அவங்க வந்து ஒரு கரை ஓரமாக ஒதுங்கி கிடக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது வில்லங்காரன் இருந்துக்கு என்ட்ரி கொடுக்குறேன். நம்ம ஹீரோயினை அழகாக தூக்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு இந்த மாதிரி ஒரு சொல்கிறான், நான் அவனை கொண்டுருவேன், மறுபடியும் நான் அவனை கொல்ல விரும்பலை, ஸோ வந்துட்டு நீ எனக்கு கிடச்சிட்டேன் அப்படின்னா நான் அவனை உயிரோடு விட்டுருவேன், நீ எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் அவனை கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அதை கேட்டு ரொம்பவே பயந்து பேசுகிறேன், அவன் உயிரோட இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. இவன் அதுக்கு முன்னாடியே இன்விடேஷன் அடிச்சு விட்ருப்பானா, ரெண்டு பேரும் கல்யாணம் அப்படின்றத கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வருவார். நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி ஒரு அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ அதை கேட்குற மாதிரி தெரியல. என்ன சொல்லியும் கேட்காத நம்ம ஹீரோவை ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் ஆசை ஆசையாக இவளுக்கு போட்டுவிட்ட மோதிரத்தை கலட்டி நம்ம ஹீரோக்கிட்டே கொடுத்துட்றாங்க. அதை பார்த்த ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாரு. நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்து இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ யாருக்கு தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே வந்து, நீ ஏன் இப்படி பண்ண, எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட சண்டை போடுறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இதெல்லாம் இப்படி இப்படி நடந்துச்சு, போன ஜென்மத்தில் இப்படிலாம் நடந்துச்சு என்னென்னமோ சொல்லி புரிய வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. அப்போது நம்ம வில்லனோட ஆளுக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினோட கழுத்தில் கத்திய வச்சு அவனை நான் கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி ரெண்டு பேரும் கடலில் விழுகிறாங்க. அங்கேருந்து நீந்தி கரையோரம் வந்ததுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு பயந்து. இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நீ ஒரு போட்டு ஒன்று ரெடி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சரி ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த கப்பலில் அவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் நைட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறாங்க, நம்ம போன ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒன்றா இருந்தோம், அப்போ அவன் வந்து உன்னை கொண்டாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காமல், நீ அந்த ஜோசியக்காரியை பார்த்ததுலேருந்து பைத்தியமாக மாறிட்ட, அந்த ஜோசியக்காரிகிட்ட போனால் நீ சரியாயிருவ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இதை சொல்லி அவங்களுக்கு எவ்வளோ புரிய வைக்க பார்க்குறாங்க, ஆனால் நம்ம ஹீரோ கேட்குற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி எனக்கு ஒரு கப்பல் ரெடி பண்ணி கொடுறா, அதில் நாங்கள் கொஞ்சம் தூரம் தப்பிச்சு போயிடுறோம் கடலுக்குள்ளே, அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த கப்பலில் ஏறி நைட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வில்லங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பிடிச்சி அவங்க எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னு ரிசர்வ் பண்ணி கப்பலில் வந்து ஹெலிகாப்டரில் இறங்கிடுறாங்க. கீழே இறங்கின வில்லங்காரன் நம்ம ஹீரோ துப்பாக்கியில் சுட்டுட்டு கயிறு கட்டி கடலில் இறக்க சொல்லிடுறான். கடலில் இறங்க போகிற டயத்தில் நம்ம ஹீரோ வில்லனை இழுத்துக்கிட்டே கீழே குதிச்சிடுறாரு. அப்போது வில்லங்காரனை கழுத்து நெரிச்சு கடலுக்குள்ளே வச்சு கொல்லவும் செய்கிறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோ காப்பாற்றுறதுக்காக தண்ணிக்குள்ளே குதிச்சு ஹீரோவை எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அங்கே நடந்து துப்பாக்கி எடுத்து வேகமாக சுட ஆரம்பிச்சிடறான். அங்கேருந்து பாதி பேர் செத்து போகிறாங்க. அப்படியே அந்த கப்பலும் பிளாஸ்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் தண்ணிக்குள்ளே வந்து தப்பிச்சிடறான். நம்ம ஹீரோ ஹீரோயினுங்கிறது தப்பிச்சிடறாங்க. அப்படியே அதை காட்டி இந்த படத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க. சுஷாந்த் சிங் இந்த படத்தில் ரொம்பவே அருமையாக நடிச்சிருப்பாரு. அவர் செத்து இன்னையோட 1 வருஷம் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.